உங்ககிட்ட அரை லிட்டர் பாலும் ஒரு கப் ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்தா இந்த சம்மர் ட்ரிங்க ஈஸியா செஞ்சிடலாம். இது சம்மர் ட்ரிங்க் மட்டும் இல்ல, கிட் ஸ்பெஷல் ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஞ்சிஸ் ரெசிபீஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குளுகுளுன்னு ஒரு சூப்பரான ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். நான் வந்து அரை லிட்டர் பாலை வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸை நான் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தர்பூசணி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது ரோஸ் எசன்ஸு, நீங்கள் எந்த பிராண்ட் ரோஸ் எசன்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். காய்ச்சின பாலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதற்கு கூடவே நான் ஊற வச்ச சப்ஜா விதைகளை சேர்த்துக்கிறேன். இப்ப நான் எடுத்து வச்சிருக்க ரோஸ் எசன்ஸ் இதுல சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து வச்ச இந்த ரோஸ் மில் கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க தர்பூசணி பழ துண்டுகளையும் சேர்த்துக்கலாம். நம்ம ரோஸ் மில்க் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்ம குழு குழு ரோஸ் மில்க் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப சட்டுன்னு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆஞ்சிஸ் ரெசிபீஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சுவை நல்லது. பாய்.